தமிழக குடும்ப தலைவிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த கலைஞர் உரிமை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் இருந்து தொடங்கி வைத்திருக்கிறார். காலையிலிருந்து தற்போது வரை அங்கு நடந்தவை மற்றும் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது பற்றி களத்தில் இருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு அண்ணாவுடைய பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் அவர் பிறந்த மண்ணிலேயே இதை தொடங்கி வைத்திருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயனாளிகளுக்கு அவர்களுடைய பெயர் போடப்பட்டு அவர்களுக்கு இந்த மாதிரி ரூபே கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வங்கிகள் சார்பாக இந்த கார்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வங்கி அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது இதற்கான அந்த நில் பேலன்ஸ்லாம் வைக்க தேவையில்லை, இவர்களுக்கு வந்து அந்த ஒரு ஜன்தன் அக்கௌண்ட் மாதிரி இவர்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்ததா சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். தற்போது இந்த மகளிர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம், மேடம் இந்த பணம் உங்களுக்கு இன்னைக்கு வந்துருச்சா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? என் பேர் மேகலா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு முதல்வர் ஐயா கையால் நான் பணம் வாங்கியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தாலுக்கால் நான் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை போன்ற நடுத்தர ஆளுங்களா இந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. அவர் கையால் இன்னைக்கு இந்த சூழ்நிலை நான் வாங்கியிருக்கேன், ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். நான் இது வந்து நான் யாரும் எதிர்பார்க்காம என்னோட தேவைக்காகவும் என் பிள்ளைங்களை என் பிள்ளைக்காகவும் எனக்கு ரொம்ப சேமிப்பாக இருக்கும். எனக்கு குழந்தை வேணுன்றதை நான் வாங்கி கொடுப்பேன். தீபாவளி டைமில் பொங்கல் டைமில் அந்த பணத்தை சேர்த்து வச்சு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். எனக்கு தேவையானதை நான் பூர்த்தி செஞ்சுப்பேன். என் கையிலையும் பைசா இருக்கிறது எனக்கு ரொம்ப இந்த உரிமையை நான் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு